கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 27 அதிலே 44 வசனம். அதன் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாள் நீங்கள் இழந்தவைகளை எல்லாம் திருப்பிக் கொள்ளும் ஒரு நாளாக இருக்கிறது. இட்ஸ் எ டே ஆஃப் ரெஸ்டோரேஷன். நஷ்டத்தை நன்மையினால் ஈடு செய்யும் ஒரு தேவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தல நடபடிகள் 27:1 வாசித்து பார்க்கும் பொழுது, இத்தாலியா தேசத்தை நோக்கி புறப்பட்ட ஒரு கப்பல் யாத்திரை, 276 பேர் மொத்தமாக பயணித்தார்கள். அங்கே 120 ஆகிய யூலியோ அல்லது ஜூலியஸ் என்னும் ஒருவனை பார்க்கிறோம். காவலிலே வைக்கப்பட்ட பவுலையும் மற்ற கைதிகளையும் கூட அந்த கப்பலிலே பிரயாணப்படுத்தினார்கள். 27:4 மற்றும் 27:7 பார்க்கும் பொழுது, அங்கே ஒரு தடை காற்று, ஒரு எதிர்காற்று தோன்றுகிறதை பார்க்கிறோம். இதை கண்டு ஆவியிலே நிதானித்துக் கொண்ட பவுல் அவர்களை எச்சரித்ததாக வேதம் சொல்கிறது. அவன் 110 இடத்திலே சொன்ன எச்சரிப்பின் வார்த்தை 27:10 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜீவனுக்கு வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும் என்று காண்கின்றேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் 110 பவுலின் மூலமாய் சொல்லப்பட்ட எச்சரிப்பின் வார்த்தைகளை கவனிக்காமல், தேவ ஆலோசனைகளை புறம் தள்ளி, மாலுமி சொன்ன வார்த்தைகளையும் கப்பல் எஜமான்கள் சொன்ன வார்த்தைகளையும், அங்கே இருந்த அதாவது கிரேத்தா தீவில் உள்ள அநேகருடைய ஆலோசனையும் கேட்டு அவைகளுக்கு அவன் இணங்கினான். மாலுமி என்ன சொல்லியிருப்பான் என்றால், எனக்கு இந்த கப்பலை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனால் நான் அறிந்திருக்கிற ஞானம் எனக்கு நிச்சயமாய் கை கொடுக்கும். என் பார்வைக்கு இது லேசான காரியமாய் தோன்றுகிறது, எளிதாய் நாம் கடந்து விடலாம் என்று மாலுமி சொல்லியிருப்பான். அந்நாட்களிலே ஒரு கப்பல் யாத்திரை என்பது ஒரு கடினமான ஒன்று. அந்த கப்பல் யாத்திரை உண்மையில் அது ஒரு சேஃப் ஷிப், அதாவது இந்த கப்பல் உண்மையில் ஒரு நல்ல கப்பல், இது பலமுள்ள ஒரு கப்பல் என்பதற்கு கேரண்டி கொடுக்கும்படிக்கு, அதை உத்தரவாதம் பண்ணும்படிக்கு அதிலே கப்பலுடைய எஜமான்கள் பிரயாணித்தார்கள். கப்பலுடைய எஜமான்களே அதிலே பிரயாணிக்கிறார் என்றால் நம்பிக்கையோட மற்றவர்கள் ஏறுவார்கள். எனவே அப்படித்தான் கப்பல் எஜமான்கள் அங்கிருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு உலக ஞானத்தை பற்றி எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் எங்கள் கப்பல் மிகுந்த பலமுள்ளது, அது மிகவும் பலமாய் கட்டப்பட்ட ஒன்று என்று சொன்னார்கள். எனவே இங்கே உலக ஞானமும் பலமும் மேலோங்கி நிற்பதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அநேகருடைய ஆலோசனை எழுதியிருக்கிறதே, அந்த அநேகர் யார் என்றால் கிரேத்தா தீவில் உள்ள ஜனங்கள். வேதம் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது, கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிற ஆலோசனை, அது ஒருவேளை கேட்பதற்கு நன்றாய் தூண்டலாம், ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை கவனித்து கேட்டு அதன்படி செய்கிறவனே பாக்கியவான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 110 தேவனுடைய ஆலோசனை புறந்தள்ளி விட்டு அவன் மனுஷ யோசனைகளை பெரிதாய் எண்ணி அவனுடைய பிரயாணத்தை, அந்த கப்பல் பிரயாணத்தை அவர்கள் தொடர்ந்தார்கள். வேதம் சொல்கிறது, அவர்களுக்கு கைகூடி வந்து கொண்டிருந்த அல்லது மெதுவாய் அடித்துக் கொண்டிருந்த தென்றல் திடீர் என்று சொல்லி ஒரு கொடுங்காற்றாக, யூரோ கெலிதோன் என்னும் கடுங்காற்றாக அது மாறிற்று, ஒரு பெரும் புயலாய் மாறிற்று. அந்த பெரும் புயல் பயங்கரமாய் கப்பலின் மேல் மோதினது, அந்த கப்பல் நிலைகுலைய செய்தது, அந்த கப்பல் போகும் திசை அறியாமல் அது கடலிலே அங்குமிங்குமாக அல்லல் பட்டது. வேதம் சொல்லுகிற 20 வாசித்து பார்க்கும் பொழுது, இனி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே தேவ ஆலோசனைகளை புறந்தள்ளிவிட்டு
மனுஷ யோசனைகளுக்கு இணங்கி நாம் செய்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சில பெரும் புயல்களை கொண்டு வந்து விடுகிறது. ஆனாலும் எந்த பெரும் புயல் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தைரியம் சொல்லுகிறதாகவே இருக்கிறது. 24 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பவுலே பயப்படாதே, நீராய் எனக்கு முன்பதாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்று கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அழிந்து போக போகிறோம் நினைக்கும் பொழுது நமக்கு ஆதரவாய் தைரியம் சொல்லுவதுதான் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தம். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, 27:40 வசனத்திலே, பெரும் பாயை காற்று முகமாய் விரித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. எந்த காற்று கப்பலை உடைக்கும் என்று நினைத்தார்களோ அதே காற்று இப்பொழுது உதவி செய்கிறது, கரை சேரும்படிக்கு உதவி செய்கிறது. 43:44 பார்க்கும் பொழுது, சிலர் நீந்தினார்கள், சிலர் கப்பல் துண்டுகளை பிடித்துக் கொண்டு கரை சேர்ந்தார்கள், சிலர் தங்களுடைய சுயபலத்தினாலேயே கரை சேர முற்பட்டார்கள், சிலர் துண்டுகளை கப்பலின் துண்டுகளை பிடித்திருந்தார்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ பிடித்திருப்பது ஒருவேளை ஒரு முழு கப்பலின் சிறிய துண்டாக இருக்கலாம், ஆனால் உன்னை சேர்ப்பது அந்த கப்பலின் துண்டு அல்ல, கர்த்தரின் வார்த்தை. தேவனுடைய வார்த்தை நிச்சயமாய் உன்னை கரை சேர்க்கும். தேவனுடைய பிள்ளையே, மரணத்தின் விளிம்பிலே மடிந்து போவோம் என்று நினைத்தவர்களுக்கு கிட்டி வந்த கரை, அதற்கு என்ன பெயர் தெரியுமா? 28:1 மெலித்தா என்று எழுதியிருக்கிறது. மெலித்தா என்று சொன்னால் தேனோடும் பூமி, லேண்ட் ஆஃப் ஹனி. என்ன கேட்கிறதே உடைய பிள்ளைகளே, மடிந்து போகிற நிலைமையிலிருந்து தேவன் இப்பொழுது மனரம்யமான ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மெலித்தாவில் அன்பு இருந்தது, அனல் இருந்தது, அரவணைப்பு இருந்தது, அநேக மரியாதை இருந்தது என்று வேதம் ஒவ்வொன்றையாய் வரிசைப்படுத்துகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக 10 பார்க்கும் பொழுது 28:10 அங்கு எழுதியிருக்கிறது, அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறுகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை எல்லாம் ஏற்றினார்கள். இழந்து போனவைகளை எல்லாம் திரும்ப அருளும் தேவன் நிச்சயமாய் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து மகிமையுள்ளதாய் மாற்றுவார் என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளஸ் யூ.